ഓം ക്ഷീം തത്പുരുഷാച വിദ്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 13/11/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி. அதிகாலை 2:30 பின்பு சஷ்டி நட்சத்திரம் போராடம். அதிகாலை 3:39 பின்பு உத்திராடம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறுதியான செயல்பாட்டால் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கும் இன்றைய நல்ல நல்லதொரு சமாதானம் நாடி வரும். நல்லதொரு வருமானமும் நன்மை மிக வெகுமானமும் இன்றைய நல்ல சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை தவிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர பகவான். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமான செயல்பாட்டால் நிம்மதி பெருகக்கூடிய நிச்சயமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது. ராசி அதிபதி சுக்கர பகவான் 6ஆம் இடத்தில், அதாவது சூரிய பகவானோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கிறது. பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது. இந்த மாதிரியான சாதகமான அம்சங்கள் அதிகமாக இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் பாதிக்காது, பயப்பட வேண்டாம். இருந்தாலும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆச வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர விநாயகர். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் சத்துரு ஸ்தானத்தில் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருந்த கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஒரு சில பேர் எதிராளிகள் மூலமாகவே மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் மறைமுகமாகவே அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக பேசுகிறவங்க கிட்ட தெளிவாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள பைரவர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UQ. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவங்க மத்தியில் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய முன்னேற்றமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் சத்துரு ஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறது. அதே குரு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியாக இருந்து பஞ்சமஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்திருக்கிறது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த காரியங்களில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளும் ஆதாயமான நன்மைகளும் இன்றைய நாள் முழுவதும் அமையும்.
அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அனுமன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமைய பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரிதான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் ஜீவனஸ்தான அதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாற்று உத்தியோகமும், மாற்று உத்தியோகத்தில் மனம் கவர்ந்து இருக்கிறவங்க இன்றைய நாளில் சொந்த தொழில் செய்யக்கூடிய அந்த ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பும் சிறப்பாகவே அமையும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரகுப்தர். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவங்க சிறப்பாக பேசக்கூடிய பொறுப்பான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தாராளமான செயல்பாடுகளால் தன வரவுகளை சந்திக்க முடியும். யதார்த்தமான பேச்சுக்களாலும் யதார்த்தமான செய்கையாலும் மிகப்பெரிய ஏராளமான பண வரவுகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். ஒரு சில பேருக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையும். அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ராமபிரான். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PE. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளையும் நண்பர்களாக்கி ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பெண்களுக்கு மனோதைரியம் அதிகமாகும், மன வலிமை மிகுதியாகும், மாணவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும், படிப்பில் பிடிப்பு ஏற்படும். அதே ராசி அதிபதியோடு உப ஜெய லாபஸ்தான அதிபதி சூரிய பகவான் இணைந்திருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். பொதுவாகவே சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இணைஞ்சிருந்தாங்கன்னு வைங்களேன், எந்த காரியமாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த உத்தியோகமாக இருந்தாலும் அதில் ஓரளவு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JH. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை தாண்டி உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும், ஆண்களுடைய தொழில் வாய்ப்பு அருமையான வகையில் பெருமையான வகையில் வருமானத்தை கொடுக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் ஒரு சில இடங்களில் நடக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பமாக இணைந்து உள்ள தம்பதியர்களுக்கு, நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாத தம்பதியர்களுக்கு இன்றைய நாளில் புத்தர பேர் உருவாகக்கூடிய பாக்கியமான சூழ்நிலைகள் மறைமுகமாகவே உருவாகும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குடும்ப குல தெய்வம். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FC.
தன்மானமும் தயால குணமும் தர்ம சிந்தனையும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொலைநோக்கு சிந்தனையால் பெருமளவு நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய வாய்ப்பான நாளாக இன்றைய நாள் அமையும். உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் இன்றைய நாளில் தேடி வரும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன யோகமும் வகையான செல்வமும் சேரக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாளைய கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். பெண்களுடைய யோசனையால் பெருமை மிகு தொழில் அமையும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் ஏற்றங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் இன்றைய நாளில் அமையும். குறிப்பாக பழைய பேப்பர் பழைய இரும்பு விற்கிறவங்க இன்றைய நாளில் புதிய பரிமாணத்தை அதாவது புதிய பரிமாணத்தை தொடக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை பக்தியை அதிகப்படுத்திக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 6 பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சிஇ. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கையும் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். நேர்த்தியான வகையில் பண வரவும் கீர்த்தியான வகையில் குடும்ப அமைப்பும் இன்றைய நாளில் சிறக்கும். பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் இன்றைய நாளில் அதிகமாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியம் அமைப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியோடு முயற்சி செய்து வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேர்ந்து மற்றவங்க பார்த்து வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். வழக்கு சம்பந்தப்பட்ட அதாவது வழக்குரைஞர் மத போதகர் ஆசிரியர் விரிவுரையாளர் இவங்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறத விட எதிர்பாராத வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உடல் உபாதை அதிகரிக்கும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜ முக கணபதி. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே.